வன்முறைகள் இது வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அதை வந்து ஏன் முடிவுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா அதில் என்னென்ன சவால்கள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த கருத்தரங்கம் வந்து விவாதிக்கிறது. பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு நினச்சி பார்க்குற ஒரு சப்ஜெக்ட். இதில் தான் நான் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி ஒரு ஜெண்டர் ரிசோர்ஸ் சென்டரில் தான் ஒர்க் பண்ணேன். அதுலேயும் தொடர்ச்சியாக வந்து இதில் தான் நான் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணவும் விரும்புகிறேன். எந்த பணி செஞ்சாலும் ஒரு ஜெண்டர் இன்டகிரேட்டட் அப்ரோச்சோடு தான் வந்து அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து எனக்கு கொடுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. பட் சமீப காலத்துல வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் உங்கள்கிட்ட வந்து நினைவு பார்த்துட்டு அந்த விஷயங்களுக்கு அப்புறம் வந்து என்னுடைய உரைக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த கேகே நகர் படுகொலையா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி வந்து இந்த மதுரையில வந்து ஒரு 14 வயது பள்ளி மாணவி வந்து தீக்கிட்டு கொடுத்துன விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமூகத்துல வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து இந்த சமூகம் ஏற்படுத்த தவறிச்சு. பெண் ஆணும் வந்து சம உரிமை பெற்ற மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நம்ம சமூகத்துல ஏற்படுத்துறோம். ஹலோ, சமூகம் வந்து ஆணும் பெண்ணும் சம உரிமை பெற்ற மனிதர்கள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஏற்படுத்த தவறிகள் தான் இருக்கு காரணம். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து நிறைய சொல்லலாம். குடும்ப அளவில் எடுத்துக்கணும் சொன்னோம்னா குடும்ப வன்முறை, டொமஸ்டிக் வயலன்ஸ், அப்புறம் வந்துட்டு பாலியல் துன்புறுத்தல், செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் சொல்லலாம், அப்புறம் வந்து ரேப், பாலியல் பலாத்காரம், வன்முறை இதெல்லாம் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி வகவகையா ரகரகமா வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை இருந்துட்டு தான் இருக்கு, காலங்காலமா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம என்னதான் வந்து இந்த வன்முறைகள்லாம் வந்து ஒழிக்க நம்ம வந்து சட்டம் போட்டாலும் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. பெண்கள் நேரத்துக்கு மறுநாள் கூட ஒரு வன்முறை சம்பவம் நடக்குது. ஆனா எவ்வளவு சட்டம் இருக்கு, இந்த யாருமே வந்து மனசளவுல மாற்றமே நடக்கலையானா நடக்காது. ஏன்னா இந்த வன்முறை சம்பவங்கள் எல்லாமே வந்து ஒரு டிசீஸோட சிம்டம் தான். டிசீஸ் வந்து பேட்ரியார்க்கின்னு சொல்ற ஆணாதிக்க சிந்தனை தான் வந்து டிசீஸ். அதோடைய அது இருக்கிற வரைக்கும், ஆணாதிக்க சிந்தனை இருக்கிற சமூகமா நம்ம சமூகம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான வயலன்ஸ் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கும். எவ்வளவு வந்து கடுமையா நம்ம வந்து சட்டங்களை வந்து இயற்றினாலும் அதை செயல்படுத்துற மென்டாலிட்டி வந்து யாருக்கும் இருக்க போறது கிடையாது, அது தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் வந்து நம்ம வந்து ஆணாதிக்க சமூகமா இருக்கிற சமூகத்தை வந்து மாற்றுறதுக்கு வந்து யாருக்குமே இருப்போம் இல்லை, எத்தனைக்கும் இருப்போம் இல்லை, அரசியல் அமைப்புகளுக்கும் இருப்போம் இல்லை. பட் இந்த சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய அவமானத்தை கிரியேட் பண்ணுது. அரசா இருக்கட்டும் இல்லை அமைப்புகளாக இருக்கட்டும், இன்னும் நமக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய இருக்கு அப்படிங்கிற ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துறதுனால அதுக்காக வந்து உச்சம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ சிம்டம்ஸ் வந்து அடிப்படையில் ஒழிக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து எந்த பார்த்தீங்கன்னா பித்தம் தெரியும்ன்ற மாதிரி தண்டனைகளை கடுமையாக்கிட்டு போனா வந்து இது தடுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. நீதிபதிகள் கூட வந்து இந்த ரேப் மாதிரியான கிரைம்ஸ்க்கு வந்து காஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுதான் தண்டனையா கொண்டு வரணும்லாம் சொல்றாங்க. இது வந்து எங்கேந்து இந்த மாதிரி வந்து சொல்ல வருது அப்படின்னா, இது மெத்த படித்த நீதிபதிகள் கூட எங்கேந்து இந்த மாதிரியான சிந்தனை வருதுன்னா, ரேப் அப்படிங்கிறது வந்து ஒரு செக்ஷுவல் கிராட்டிபிகேஷனுக்காக ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணால செய்யறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த பார்வையே ஆக்சுவலி தப்பு. நிர்பயா ரேப் கேஸ்ல வந்துட்டு அந்த ரொம்ப கொடூரமா நடந்துகிட்ட அந்த மைனர் வந்து அவருடைய உறுப்பை பயன்படுத்தி அந்த பொண்ணை வந்து ட்ரஸ்ட் பண்ணாங்க. இங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட். அப்போ வந்து பிரச்சனை வந்து அவனுடைய செக்ஷுவல் கிராட்டிபிகேஷனோ அவனுடைய உறுப்பிலையோ கிடையாது, அவனுடைய பிரச்சனை வந்து அவனுடைய மூளை. மூளைதான் வந்து அப்படி ஒரு வயலன்ஸ் வந்து செய்ய அவனை தூண்டுது. பெண்களை பார்த்தீங்கன்னா பார்வை வந்து அவங்களுக்கு தப்பா இருக்கு. இவன் அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியில கூட அவங்க ரொம்ப வெளிப்படையா ஒவ்வொரு மணிக்கு மேல ஒரு பெண் வந்து வெளியில போனா அப்படின்னா அவர் ஆணுங்களை சுத்தி
அப்படின்னு தான் ஆனா சிந்தனை. ஸோ இந்த சிந்தனையை வந்து நாங்கள் மாற்றலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஃபேமிலி முக்கியமான காரணமாக இருக்கு. ஜான் பிள்ளை அண்ணாவது மண் பிள்ளை அப்படின்னு வந்து ஒரு திண்டோட தான் நம்ம வந்து பசங்களை வந்து வளர்க்குறோம். அதே மாதிரி பெண் வந்து நீ அடங்கி தான் போகணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கூட வந்து பெண்ணாக வந்து போடுவாங்க. ஒரு ஒரு வைஸ் சான்ஸ்லர் நினைக்கிறேன் அவங்ககிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா எங்கள் குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறீங்க அப்படிங்கிற இவ்வளோ பண்ணி சுவைக்கு அப்புறமா நீங்கள் தொடர்ந்து குடும்பத்தையும் எப்படி பார்க்குறீங்க. இந்த கேள்வி வந்து நான் மேஷரம் ஆண்கிட்ட கேட்கறது கிடையாது, பட் பெண்கள்கிட்ட கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி ஆண் வந்து இப்படி தான் இருக்கணும், பெண் இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த பார்வை வந்து கட்டமைக்கிறதுல சமூகத்துக்கு குடும்பத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஸோ பெண்கள் வந்து ரொம்ப தாழ்வானவங்க, அது வந்து ரொம்ப நேச்சுரல் மெயின் தான் வந்து சுப்பீரியர், ஃபீமேல் வந்து இன்ஃபீரியர் சமூகத்துக்கு பெரிய சமூகம் வந்து நம்மளுடைய சமூகம் வந்து ஒரு சாதிய சமூகமா தான் இருக்கு. சாதி அமைப்பு அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆணாதிக்க ஆனா உலகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா
கண்டிப்பா வந்து பாகுபாடுகள் இருக்கிற சமூகத்துல வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் என்ன செய்ய வேண்டிய இருக்குன்னா, எஸ் வி அக்செப்ட் தேர் ஆர் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இன் அவர் சொசைட்டி அகைன்ஸ்ட் வுமன், பட் வி அஸ் எ ஸ்டேட் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம். எங்க ஸ்டேட் வந்து பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகளை நம்ம தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்க போறது கிடையாது. அதை ஒழிக்கிறதுக்கு நாங்க வந்து கண்டிப்பா வந்து முயற்சிகள் செய்வோம், சட்டங்கள் கொண்டு வருவோம், அதை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் வந்து ஒரு உடன்படிக்கை கையெழுத்து போட்டிருக்காங்க. சீடா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், கன்வென்ஷன் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் விமன். இது வந்து ஒரு யுஎன் கன்வென்ஷன். ஸோ இந்த கன்வென்ஷன் இந்தியாவும் வந்து ஒரு சிக்னேட்ரி, சிக்னேச்சர் போட்டிருக்காங்க, பட் அதை செயல்படுத்தியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. இன்னமும் வந்து நம்மளுடைய குடும்ப அமைப்பு வந்து டிஸ்கிரிமினேஷனோட தான் இருக்கு, சொசைட்டியும் வந்து டிஸ்கிரிமினேஷனோட தான் இருக்கு. டிஸ்கிரிமினேஷன் இருக்குங்கிறத ஆண்களும் உணரல, பெண்களும் வந்து உணராங்க, அந்த சிஸ்டத்தை போட்டு பே பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ நமக்கு கிடைச்ச உடனடி சட்டங்களும் சிவாயன்ஸ் ஆக்டா இருக்கட்டும், செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பெரிய இயக்கங்கள், விமன்ஸ் மூமெண்ட் வந்து சிடாவை மேற்கோள் காட்டி வந்து கொண்டு வந்த சட்டங்கள். இது செயல்படாமல் இருக்கிறதுக்கும் முக்கியமான மேரிட்டல் ப்ரிவென்ஷன் எதுவுமே, பட் இதெல்லாம் செயல்படாமல் இருக்கு அப்படின்னா காரணம் என்னன்னா, அது செயல்படுத்துற அந்த பொலிட்டிக்கல் வில் வந்து லா என்போர்ஸ்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கும் இல்லை. ஸோ வந்து அரசுக்கும் வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லை. இந்த ஸ்டேட் வந்து நான் ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டா, பெண்கள் வாழ தகுதியில் ஒரு நாடா இதை நாங்கள் வச்சுக்கணும்ன்ற, இது வந்து அரசு ஆளுநர்களுக்கும் இல்லை. ஸோ ஜுடிஷியரி எப்படி இருக்கு, அடுத்த பங்கு வந்து இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் வந்து கலையிறதுல ஜுடிஷியரிக்கு பெரிய பங்கு இருக்கு. நம்ம ஜுடிஷியரி எப்படி இருக்குன்னா, ஒண்ணு ரேப் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா தொடர்ச்சியா ரேப் வருது, ஒரு பெரிய அசௌகரியமா இருக்கு, என்ன பண்றதுன்னு போது ஒண்ணு கேஸ்ட்ரேஷன் மாதிரி ஸ்டெப் எடுத்தா சரியாமான்னு யோசிக்கிறாங்க. அன் கான்ஸ்டன்ட்லி இந்த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறை வழக்குகளை வந்து இந்த நீதிபதிகள் எப்படி கையாளுறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து அதில் கிடைக்கும். ஜுடிஷியருக்கும் வந்து ஒரு ஜென்டர் பயஸ் இருக்கு, ஒரு பாலின அடிப்படையிலான பேர பார்வை வந்து ஜுடிஷியருக்கும் இருக்கு. ஏன்னா ஜுடிஷியரி மட்டும் எங்கே இருந்து வராங்க, அவங்க இந்த சமூகத்தில் உள்ளவங்க வந்து ஜுடிஷியரிலே இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டயும் வந்து நிறைய ஜெனரல் பயஸ் இருக்கு. குறிப்பாக வந்து நான் ஒரு விஷயத்த இங்கே குறிப்பிட விரும்புகிறேன், இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க வந்து இந்த ஒரு ஜுடிஷியல் ஜெண்டர் பயஸை பற்றி வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு 2009-2010 வந்து அது பப்ளிஷ் ஆச்சு. அதில் வந்து என்ன பயக்கங்க, பாண்டிமா தேவி அவங்க தான் அந்த ரிசர்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து எப்படின்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு 1980-2006 வரைக்கும் 27 வருஷ காலகட்டத்தில் அப்பீலுக்கு போன ரேப் கேசஸ் அவங்க அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 87 கேசஸ், அதாவது வந்து மைனர் ரேப், சைல்டு ரேப், அப்புறம் ஸ்டாட்டரி ரேப், அபவ் 60, இந்த மாதிரி 3 கேட்டகரி தான். ரேப்லேருந்து அவங்க ரொம்ப சைல்டு ரேப் அளவில் இருக்கக்கூடிய கேசஸ் ஒரு 88 கேசஸ் சுப்ரீம் கோர்ட் ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் ஆன கேசஸ் வந்து அவங்க பாண்டிமலையில வந்து அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 87 கேசஸில் வந்து வெறும் 5 கேஸில் மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் பெனல்ட்டியை வந்து பனிஷ்மெண்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஓகே கண்டிஷன் தான், பட் நீங்கள் வந்து அதில் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியலன்னா என்ன மனநிலையை காமிக்கிறதுனா, அந்த கிரைம் பெருசாக சீரியஸாக வந்து எடுத்துக்காத மனநிலையை தான் அதை காமிக்கிறதா நான் பார்க்குறேன். பனிமலையே அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னும் குறிப்பாக அதில் உள்ள அந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ரேப் அப்படிங்கிறது வந்து குடும்பத்துக்கான ஒரு களங்கம், அது வந்து வர்ஜினிட்டி சேஸ்டிட்டி வந்து குறைவு, இந்த மாதிரியான பார்வையெல்லாம் வந்து ஜட்ஜஸ் வந்து அதை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இன்னும் வந்து இந்த வழக்கமாக அந்த ரேப்பில் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற இந்த பாதிக்கப்பட்டவங்களே குறை சொல்கிற அந்த போக்கும் அதில் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, ஒன்று நம்ம ஆட்சி செய்கிறவங்க வந்து பாலின பாகுபாட்டை வந்து கண்டு காணாமல் இல்லை அதை நியாயப்படுத்துகிற ஆட்சியில் இருக்காங்க, நியாயப்படுத்துறவங்க வந்து ஜுடிஷியரிலே இருக்காங்கிற போது நமக்கு வந்து நம்பிக்கை ரொம்ப குறையுது. இந்த வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் வந்து
இந்த ஆணாதிக்க சமூகமா இந்த சமூகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இது மாறாது. உங்க குடும்பத்தை மாத்துறது கஷ்டம், அதுக்கு வந்து சொசைட்டியை மாத்துறது கஷ்டம், அரசும் வந்து இதை வந்து ஒன்றும் பண்ணல, ஜுடிஷியரி ஒன்றும் பண்ணல. இப்போ யாரு பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீடம் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் நம்ம எல்லாம் கூடி இருக்கோம். ஊடகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா ஊடகம் வந்து ஒரு கருத்தை கட்டமைக்கிறது வந்து ஊடகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இஷ்யூ வந்து இன்னைக்கு நான் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறேன் அப்படின்னா அதுல வந்து அந்த விஷயத்தோட கொடுக்கப்படுற பார்வை வந்து ரொம்ப முக்கியம். ஜர்னலிஸ்டான நமக்கு இருக்கிறதா வாய்ப்பு கொடுத்துருக்கோம்.